ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆச்சாரம் தனிப்பிரிவாகாத நவீன மத தலைவர்கள் தொடர்கிறது. விதிகளில் பெரும்பாலானவற்றை விட்ட பின்பும் தங்களையே ஒரிஜினல் மதஸ்தர்கள், அதன் ஸ்பிரிட்டை உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் என்று நினைக்க பண்ணி ஜனங்களையும் விதிமீறி போக பண்ணுவது எத்தனை நல்ல உத்தேசத்தில் செய்ததானாலும் கெடுதியைத்தான் உண்டாக்கும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்கிறபடி இவ்வாறு ஆச்சாரங்களை டைல்யூட் பண்ணினதில் ஜனங்கள் ஒரே நாஸ்திகர்களாக போகாவிட்டாலும் மேலேயும் போகாமல் மொத்தத்தில் லோகம் கீழே போய்க் கொண்டிருப்பதைத்தானே பார்க்கிறோம். அடியோடு நாஸ்திகர்களான சில பேரையும் சனாதன ஆச்சாரங்களிலேயே பரிபூர்ண அபிமானம் உள்ளவர்களான சில பேரையும் தவிர பாக்கி எல்லோரும் யாராவது ஒரு சுவாமிஜியை ஆசிரயிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் லோகத்தில் நல்லதற்கில்லாதவைகள்தான் ஜாஸ்தியாய் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? பூர்வாச்சாரத்தின்படி சிலது, சொந்த அபிப்பிராயப்படி சிலது என்று கலவங்கீரை செய்கிறவர்கள் தற்காலிகமாக என்ன நன்மை பண்ணினாலும் முடிவிலே ஜனங்களுக்கு கெடுதல் தான் உண்டாகிறது. என்ன கெடுதல்? பூர்வாச்சாரத்தை விட்டால் பதிதோ பவேத் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. பதிதனாக போவதை விட பெரிய கெடுதல் என்ன இருக்கிறது? கேத்தாலிசிட்டி, எல்லாவற்றையும் தழுவும் பரந்த மனப்பான்மை வேண்டாமா என்கிறார்கள். வேண்டும்தான், ஆனால் அது முழுக்க மனசின் விஷயம் அல்லவா? காரியத்தில் ஒன்றொன்றும் அதன் அமைப்பில் இல்லாவிட்டால் எப்படி நடக்கும்? ஒழுங்கு எங்கே இருக்கும்? கிரிக்கெட்டில் ஃபுட்பால் ரூலை சேர்ப்பார்களா? ஆச்சாரங்களில் குழப்பம் பண்ண மட்டும் கேத்தாலிசிட்டி என்கிறார்கள். ட்ரெடிஷனை ஏற்றுக்கொண்டால் பூராவும் ஏற்றுக்கொள்ளணும், விட்டால் பூராவும் விடணும். தங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு பிடிக்காததை விடுவது, அப்படியும் தாங்களே ட்ரெடிஷனல் ரிலிஜன் என்ற பிரமையை ஏற்படுத்துவது என்றால் சரியே இல்லை. குருவிடம் சிஷ்யன் அல்லது பதியிடம் பத்னி, சிலவற்றில் சரணாகதி செய்வது, மற்றவற்றில் இஷ்டப்படி செய்வது என்றால் சிரிக்க மாட்டார்களா? அது பாவம் அல்லவா? குருவிடம் பதியிடம் தப்பே இருந்தாலும் குறையே இருந்தாலும் சிஷ்யனும் பத்தினியும் செய்கிற சரணாகதி குறையில்லாமல் இருந்தால் இவர்கள் கடை தேறிவிடுகிறார்கள். இதே மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் சில தோஷமான அம்சங்களே சேர்ந்து விட்டதாக வைத்துக்கொண்டாலும் அதை நம்பி சரணாகதி பண்ணி தான் என்பதை கரைத்து கொண்டு விட்டால் கரையேறிவிடலாம். சொந்த அபிப்பிராயத்தின் பேரில் புராதன ஏற்பாட்டை மாற்றுவது என்கிற போது கரைக்கப்பட வேண்டிய தான் தான் தலையை நீட்டி தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறது. ஒவ்வொரு சுவாமிஜிக்கு ஒவ்வொரு விஷயத்தில் அபிப்பிராய மாறுதல் என்றால் எது சரி எது தப்பு, இவற்றில் எதை எடுத்துக்கொள்வது? நாங்களும் யஜ்ஞம் பண்ணுகிறோம் என்கிறார்கள், வேத பாராயணம் பண்ணுகிறோம் என்கிறார்கள், பண்ணாமல் இருந்தால் தேவலையே என்று எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணுவதால் தான் ஜனங்களுக்கு இதுவே ட்ரெடிஷனல் ரிலிஜன் என்ற பிரமை ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் இதுவும் பிரிந்து போன ஒரு மதம் என்று விலகி இருந்து விடுவார்கள். ஒரிஜினல் மதத்தை விட்டு போகப்படாது என்று உள்ளூர ஒரு பயம் இருப்பதால் யாகம் பண்ணுகிறார்கள், மணியடித்து பூஜை பண்ணுகிறார்கள், அகண்ட பாராயணம் பண்ணுகிறார்கள் என்றால் அடடா, இவர்கள் சனாதன இந்து தர்மத்தையே நன்றாக அபிமானித்திருக்கிறவர்கள், நாமும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஜனங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நவீன சுவாமிஜிகள் நல்ல ஆச்சாரமுள்ள வைதிகர்களையே கூப்பிட்டு சதஸ் நடத்தி சம்பாவனையும் செய்யும் போது இவர்கள் நிச்சயமாக பிராச்சீன வழியை ரட்சிக்கிறவர்கள்தான், இவர்கள்தான் அதை ரட்சிக்கிறவர்கள் என்று தோன்றிவிடுகிறது. கிட்டே போனால் எப்படி இருக்கிறது? யக்ஞம் பூஜை பாராயணம் நடத்துவது வாஸ்தவம், எங்களால் கூட முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேலில் நடத்துகிறார்கள். ஆனால் இவற்றை எப்படி எப்படி பண்ண வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அந்த விதிகளுக்கெல்லாம் ரொம்பவும் மாறுதலாக பண்ணுகிறார்கள். முக்கியமாக சமத்துவம் என்ற பெயரில் சம்ஸ்காரத்தை கவனிக்காமல் குழப்புவதாகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை எடுத்துவிட்டு சௌகரியப்படுத்தி கொடுப்பதாகவும் மாற்றுகிறார்கள். சாஸ்திரம் சொன்ன சடங்கையே செய்கிறார்கள் என்றாலும் அது சொன்ன ஒழுங்கில் செய்வதில்லை. லெபார்டரியில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதானால் இன்னின்ன மாதிரி தான் செய்ய வேண்டும், கருவிகள் இப்படி இருக்க வேண்டும், டெம்பரேச்சர் இப்படி இருக்க வேண்டும்,
பண்ணுகிறவன் இந்த மாதிரி உடுப்பு போட்டு கொள்ள வேண்டும், லோகம் அதாவது உலோகம் கூடாது, ரப்பர் போட்டு கொள்ள வேண்டும் என்று அதற்காக உள்ள விதிகளை அனுசரித்தால்தானே பலன் கிடைக்கும். இதிலே சொந்த அபிப்பிராயப்படி மாற்றுவது உண்டா? சாஸ்திர கர்மாக்களும் அப்படித்தான். லெபார்டரியில் காரியம் செய்கிறவன் விதிக்கு பயப்படுகிறான். மாறி பண்ணினால் கருவியே உடைகிறது அல்லது இவன் கையை காலை பதம் பார்த்து விடுகிறது. சாஸ்திர காரியத்தை மாற்றி பண்ணினால் விபரீத பலன் இப்படி உடனே தெரியாததால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சல் உண்டாகிறது. சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சயின்ஸ் திருஷ்ட பலனை, அது விபரீதமாக போவதையும் உடனே கொடுத்து விடுகிறது. சாஸ்திரம் சொல்லும் அதிர்ஷ்ட பலனையும் அது எதிர்மாறாக போவதையும் பின்னால் தான் ஊகித்து மட்டும் புரிந்து கொள்ளும்படி இருக்கிறது. ஈஸ்வரன் மறைந்தே விளையாடுகிற மாயன் என்றுதானே சொல்கிறார்கள். இத்தனை யஜ்ஞங்களும் பாராயணங்களும் லக்ஷார்ச்சனை கோடியர்ச்சனை என்று மாஸ் பூஜைகளும் நடந்தும் லோகத்தில் உத்பாதங்களும் கலகங்களும் தான் பெருகிக் கொண்டு வருகின்றன என்பதிலிருந்தே நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆச்சார விரத்தமாக பண்ணினால் பலன் கிடைக்காது என்பதற்குத்தான் இது ப்ரூஃப். தனிப்பிரிவாகாத நவீன மத தலைவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.